கொஞ்சம் கூட இறக்கலாம் இறக்கங்களாங்க மாநில சொல்ல போயிடுறாங்க இறக்கம் காட்டணுமா அப்ப நீங்க என்ன திரும்ப செய்றீங்க சொல்லுங்க அவங்களை உங்களை பார்த்து நான் இறக்கப்படுறேன் ஏன்னா ஜாதி அபிமான சன்னியாசிக்கு உண்டு நீங்க தான் சொன்னீங்க அதன் காரணமாகத்தான் உங்கள்கிட்ட நான் முறையாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா என்னை பார்த்து இறக்க கூட இல்லை ஏன் கேட்டுருக்கீங்க நான் இறக்கப்படுறேன் எப்ப தெரியுமா என்னால மானை பிடிக்க முடியல மானை பிடிக்கிறதுக்கு எனக்கு வக்கு இல்ல அதனால நீ யா நொண்டியோ நுடமோ பார்த்து பிடிச்சு கொடுமா அப்படின்னு கேட்டுங்க உங்களை பார்த்து நான் இறக்கப்படுறேன் ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை உண்டு இல்லையா ஆட்சி எல்லாம் வேலை இருக்காங்களா இல்ல மகாபாரத்திலே துரியோதரன் பங்காளி தானே பஞ்ச பாண்டவர்களும் கௌரவர்களும் பங்காளி அப்ப கிருஷ்ணன் போய் என்னாச்சு மண்ணால் அழிந்தான் மகாபாரதத்திலே துரியோதனை பெண்ணால் அழிந்தான் இலங்கை மாநகரம் என்ன ராவணன் போற மாதிரி ஒரு சங்கீத படிச்சது யாருமே இல்லையா ராவணன் ஆமா சுத்த தமிழும் இல்லையா ராவனுடைய சூழ்ச்சியால் என்ன ஆகுது ராமன் லட்சுமணன் சீத மூணு பேர் எங்க இருக்காங்க பஞ்சவடி என்ற இடத்துல இருக்காங்க அங்கே ராவனுடைய சூழ்ச்சியால் மயமாளாக வந்தவன் அங்கே மாரிசன் மானத்தடி சீதை கேட்ட உடனே மான கட்டி போறாரு ராம அதுக்கு பிறகு ராமனை வந்து சூழ்ச்சியால சீதையை கலந்துட்டு போறான் என்னாச்சு ஒரு பெண்ணால் இலங்கை மாநகரமே அழிந்தது இல்லையா எதற்குமே வாழ்க்கையில ஒண்ணு அடையணும்னு இருந்ததாகும் அந்த வேற அல்ல வேற இருந்தாலும் சுத்தமான தமிழ ஒரு ஈஸ்வரன் பட்டம் பெற்றுக்காம செய்யலாமா சிறந்த சிவபக்தர் வீணை மீட்டக்கூடியதில் வல்லவன் இல்லையா அப்பேற்பட்ட முறையில தன்னுடைய ஆணவத்து அந்த எப்படி அப்படின்னா சாம கீதம் பாடி சிவபெருமானையே தன்வசப்படுத்தியவன் அப்பேற்பட்ட மாபெரும் வீரனான ராமேஸ்வரன் கடைசி எதனால அழிஞ்சு போனா தன்னுடைய அகந்தையின் காரணமாக ஆணவத்தின் காரணமாக அழிஞ்சவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அது போக ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னோம்னா யாரு என்ன எப்பேற்பட்ட தகுதி உள்ளவங்க அப்படின்னு பார்த்து பழகணும் அதான் உண்மை என்ன அப்படின்னா ராமன் சீதையை தேடி போனார் இல்லையா அப்படி போகும்பொழுது யாருடைய உதவி கிடைக்கப்பெற்றார் அப்படின்னா சுக்ரீவனுடைய உதவியை நாடினார் இப்ப சுக்ரீவனை பார்த்த உடனே வாக்கு கொடுத்துட்டாரு அதே மாதிரி சுக்ரீவன் என்ன சொல்றா அப்படின்னா சீதையை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு அவனும் வாக்கு கொடுத்துட்டான் அவன் எப்பேற்பட்டவன் எப்பேற்பட்ட கொடிய என்ன கொண்டவன் அப்படின்றதெல்லாம் ராமனுக்கு தெரியல ஏதோ சேர்ந்துட்டாரு ஆனா அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய பாவத்திற்கு ராமபுரான் ஆளானார் என்ன காரணம் வாலி என்று சொல்லக்கூடியவன் எதிர் ரொம்ப படைத்தவன் யார் எதிரில் நின்று போரிட்டாலும் அவர்களுடைய பலத்துல பாதியாகப்பட்டது வாலிக்கு போயிடும் ஆனா அப்பேற்பட்ட பலசாலியான பாலி என்று சொல்லக்கூடியவனையே ராமபுராணாகப்பட்டவர் மறந்திருந்து தாக்கினார் இன்றளவும் நம்ம அதை தவறாகத்தான் பேசுறோம் இல்லையா அது மாபெரும் தவறு என்னதான் வாலிய மறந்திருந்து தாக்கினாலும் என்ன செய்யறோம் அப்படின்னா தன் மீது ஒரு பானமாகப்பட்டது பொழுது அந்த பானத்தை எடுத்து பார்க்கிறான் நம்ம கொல்லக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு பானத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் ஸ்ரீ ராமஜெயம் என்று பொறிக்கப்பட்டிருக்கு அப்பதான் அவன் நினைக்கிறான் சரி இந்த பானத்தை விடுத்தது யார் அப்படி பார்த்தா ராமபுராணம் ராமனே பானத்தை விடுத்து நம்ம சாகாம இருந்தோம் அப்படின்னோம்னா அது ராமனுக்கு இழுக்கு அப்படின்னு அந்த பானமாகப்பட்டதை எடுத்து தன் மீது குத்து கொண்டு தானே உயிரை விடுறான் வாலியாகப்பட்டவன் உயிரை விடுவதற்கு முன்பாக ராமனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான் என்ன வார்த்தை ராமா சீதை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா ஒரு நிமிடத்தில் கொண்டு வந்து உன்னோட ஒப்புடம் சொல்லப்பேனே அதை விட்டுட்டு இப்படி மறந்திருந்து தாக்கிட்டியே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அப்பதான் ராமபிரான் தன்னுடைய தவறு உணர்ந்து அப்பதான் அந்த இடத்துல வாலிக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் நான் எப்படி மறந்திருந்த உன்னை கொண்டேனும் அதே மாதிரி நீயும் மறந்திருந்து என்ன தாக்குவ உண்மனமாகத்தான் எனக்கு அழிவு ஏற்படும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு வரமாகப்பட்டதை கொடுத்தாரு அதன் காரணமாகத்தான் கிருஷ்ணாவதாரத்துல கடைசி பகுதியில என்ன ஆகுது அப்படின்னா தேகோசரமா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஆலமரத்துல அந்த கிருஷ்ணபரமாகப்பட்டவர் உட்கார்ந்து இருக்கிறார் யாதவ குலம் எல்லாம் அழிஞ்சிருச்சு அந்த சமயத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது உள்ளப்பவன் என்று சொல்லக்கூடிய வேடுவனாக அவர் தான் வாலியாகப்பட்டவர்
அக வாளியின் மூலமாக அந்த உலபவன் மூலமாக பானமாக பொறுத்தது விடப்படுது மான் என்று கருதி பானத்தை தொடுகிற கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அழிவு ஏற்படுது என்ன காரணம் ஒன்றன் ஒன்றாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படினா யாரு என்ன அப்படின்றத இடம் தரி இடப்புற ஏவல்னு அதுக்கு தான் சொல்லி இருக்கறாங்க பொதுவாகவே வேட்டைக்கு போனாலோ போர் நடக்கின்ற பொழுது அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிறுவன் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பிறவிலே கண் தெரியாது அவர்களுக்காக தண்ணி எல்லாம் வர்ற ஆற்றுக்கரைக்கு தண்ணி அள்ளும் பொழுது அங்க குட குட சத்தம் கேட்ட உடனே மண்ணே பார்த்தாரு ஏதோ ஒரு விலங்கு தான் தண்ணி குடிக்கும் போது சொல்லி கணைய விட்டாரு கணைய தொடுத்தால அங்க அம்மா அப்பா என்று குரல் கேட்ட உடனே அங்கே ஓடி செல்கிறார் பார்க்கின்ற பொழுது சொன்னானா எங்க அம்மாவும் அப்பாவும் பிறவிலே கண் தெரியாது அவர்களுக்காக எல்லாம் பணிபுரிய கடமை ஆனா நான் சாக போறேன் அதனால தண்ணியை கொண்டு போய் அம்மா ஆட்டி அப்பாடி சேர்த்துன்னு சொன்ன உடனே தண்ணியை கொண்டு போறாரு மண்ண இங்க நடந்த நிகழ்வு எல்லாம் சொல்லிட்டு போது அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து தகுந்த மன்னுக்கு குழந்தை இல்லையா சாபத்தை முடிவு சொல்றாரு அவர் தான் ஜலபூசுரிஷி என் மகன் எப்படி இருந்தானோ அதே போல நீ இறக்கும் தருவாயில் உன் மகன் உனக்கு மகன் மகன் பிறப்பான் இருக்கும் தருவாய் யாருமே இருக்க மாட்டாள் என்று வேட்டையிட தர்மம் இருக்கு இப்ப போர் தர்மத்துல நீங்க சொன்ன மாதிரி கையில் ஆயுதம் இல்லாதவரோடு போர் புரிய கூடாது இடுப்புக்கு கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில போர் புரிய கூடாது ஆயுதத்தை கொண்டு தாக்க கூடாது போர்ல இருந்து பின்வாங்க கூடிய ஆட்கள் மீது போர் தொடுக்க கூடாது இது எல்லாமே போருடைய மரபு ஆயுதம் இல்லாத அபிமன்யுவ எல்லோருமே சேர்ந்து கௌரவர்கள் அனைவருமே சேர்ந்து கொண்டாங்க அது ஒரு விஷயம் இன்னொன்னு என்ன அப்படின்னா இடுப்புக்கு கீழ்பகுதியில தாக்கி போர் தர்மத்தை மீறி கொண்டது யாரு அப்படின்னா அவன் தான் பீமனாகப்பட்டவன் துரியோதனன் மனைவியான உத்தர கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பரிசுத்த மகாராஜா கர்ப்பத்தில் இருக்கிறாரு அந்த குழந்தையாகப்பட்டத சிசுவில் இருக்கக்கூடிய குழந்தையாகப்பட்டத பிரம்மாஸ்திரத்தை கொண்டு கொல்ல போய்தான் யாரு அப்படின்னா அவன் தான் அஸ்வத்தாமன் யாருமே செய்யக்கூடாத அந்த சிசுகத்தி என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய பாவம் இதை செய்யறதன் காரணமாக கிருஷ்ண பரமாத்மா அஸ்வத்தாமனுக்கு அகோர உருவத்துடன் சாகாமையே நீ திரிவிடா உன்னுடைய பிறவி முடியவே முடியாது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தாரு அதனாலதான் இன்றளவும் அஸ்வத்தாமன் வாழ்வதாக ஐதீகம் கிருஷ்ண பரமாத்மாவோடுள்ள காப்பாற்றப்பட்டு ரச்சிக்கப்பட்ட குழந்தை அப்படின்ற காரணத்தினாலதான் அந்த குழந்தைக்கு பெயரே பரிச்சத்தை என்று சொல்லக்கூடிய பேர் இப்ப அஸ்வத்தாமன் எதை பேருனா அப்படின்னா உறங்கி கொண்டிருந்த எல்லாம் பஞ்ச பாண்டவர்களை கொண்டான் இது எவ்வளவு பெரிய தப்பு தூங்கிக்கிட்டு இருந்தவங்களை யாராவது கொண்டலாமா இந்த மாதிரி மகாபாரதத்துல ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு சூழ்நிலையில தவறு மீறி இருக்காங்க போர் தர்மத்தை மீறி இருக்கிறாங்க இப்ப வேட்டையாடக்கூடிய தர்மம் என்னங்க வேட்டையாடுறோம்னா முதல்ல வேட்டைக்கு போறவன் வேட்டைக்கு போறான்னா உயிரோட கொண்டு வரணும் சரி இல்ல குன்றா தூக்கி வரணும் குண்டுவா அல்லது குன்றுவா என்பது வேட்டுடைய தத்துவம் தர்மம் என்ன அப்படின்னா ஒரு ஆண்மானும் பெண்மானும் ஒண்ணு பொழுது அழிக்க அழிக்கூடாது அதே போல கிழக்கு மான்களை அழிக்கூடாது சரி ஒரு தாயை குட்டி ஒண்ணு அடிக்கிறதுன்னா அப்போ அழிக்கூடாது அதே போல நோய்வாய்ப்பட்ட மான்களையும் அழிக்கூடாது இது வந்து வேற்றுடைய தர்மங்கள் இந்த தர்மங்கள்லாம் சில பேர்லாம் எல்லாருக்கும் சில விஷயம் கடைபிடிக்கல இல்லையா அதான் எந்த கதை எடுத்து அங்க எடுத்துட்டா கூட அவனவன் கூழ்வனி என்னவோ அது போல நடந்திருக்கு எல்லா கதையிலுமே இல்லையா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்ன காரணம் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க பொறுமா எதுக்கு ஆசைப்படுற நீங்க பொறுங்க ஏன் ஏன் நீ வந்திருக்கின்றது எனக்கு உங்களுக்கு தெரியாது சரி நீ யாரு நீ எப்பேற்பட்ட ஆளு எதுக்கு வந்திருக்க உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் ஏன் ஏன் உனக்கு தெரியாது உச்சி நேரத்தை பாரு இந்த மானம் பிடிச்சிக்கிட்டு எப்படி போறோம்னு பாரு
ولكن أنا أقول لك 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 أنا أقول சட்டபடி பாக்க போனா
மான பிடிக்க முடியல உங்களால தேடி வந்தது மானும் கிடையாது மானா இருந்துச்சு அப்படினா இன்னேரம் உங்களுக்கு என்ன தோணி இருக்கு அப்படினா கொண்ட குரு அதான் சொல்லுவாங்க குறிக்கோள் இல்லாம வாழக்கூடாது தலைப்பில்லாம பேசக்கூடாது அப்படிவாங்க எந்த வேலைக்காக வந்திருக்கிறோமோ அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும் சம்பந்தம் இல்லாம நீங்க எங்கேயோ மான தொலைச்சிட்டு இங்க தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா காலத்துக்கு கிடைக்காது வேணும்னா சொல்லுங்க எங்க அண்ணன் சொல்லி நொண்டியோ நடமா புடிச்சு தர சொல்றேன் அதுதான் என்னால பிடிக்கும் என்ன Yeah.
Thank you.
வேடனாக வந்தவனா இதெல்லாம் என்னுடைய விளையாட்டு உனக்கு என்ன வர வேண்டும் சுவாமி பிராணநாதா எல்லாம் தங்களுடைய திருவிளையாடல் தான் எல்லாம் என்னுடைய விளையாட்டு தான் எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும் என்ன வர வேண்டும் தாரத்தில் இரண்டாவதாக இருந்தாலும் தரத்தில் முதலிடத்தந்து எல்லோராலும் வள்ளி என என் பெயரை முதலில் அழைக்கப்பட வேண்டும் இனிமேல் உனக்குத்தான் முதலிடம் ஆகவே இன்று முதல் என்றும் வள்ளி தெய்வானே வள்ளி தெய்வானே என்று இந்த நாட்டு மக்களே கள்ளவில்லோ